தளபதி விஜய் அவர்களின் மகனான ஜேசன் சஞ்சயுடைய 24வது பிறந்த நாளை இப்போ அவர் கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சினிமா சம்பந்தமான ஒரு சில அப்டேட்டுகளும் வந்து கொடுத்துருக்காங்க. ஜேசன் சஞ்சய் லைக்கா ப்ரொடக்ஷன் கிட்ட வந்து ஒரு கதை சொல்லி அந்த கதையை வந்து இப்போ ஓகேவும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதாநாயகனா நம்ம சியான் விக்ரமுடைய மகனான த்ருவ் விக்ரம் இந்த படத்தில் வந்து கதாநாயக நடிக்க போதா சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. அது மட்டும் முக்கியமாக இந்த படத்தோட இசையமைப்பாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா இசை புயல் ஏர் ரகுமானோடைய மகன் தான் இந்த படத்துக்கும் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. ஹீரோயினாக வந்து அதிதி சங்கர் கிட்ட வந்து இப்போ பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. ஜேசன் சஞ்சய் ஃபாரினில் இருக்கிற ஒரு ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் வந்து படிச்சிருந்தார். ஸோ இவரோட ஏம் என்னென்னா சினிமாவில் வந்து ஒரு நல்ல டேரக்டர் ஆகணுன்றதை இவரோட ஏமாவே இருந்தது. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினில் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் வந்து டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து படிச்சுட்டு வந்தார். ஸோ டைரக்ஷன் தான் பண்ணணும்னு சொல்லி அவர் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தவர். ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து நிறைய பண்ணிட்டு இருந்தார். ஒரு சில ஃபிலிம்ஸ்க்கும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ தமிழ் சினிமாவில் லைக்கா ப்ரொடக்ஷன் மூலியமாக இப்போ வந்து இயக்குனராக வந்து அறிமுகமாக போகிறாரு. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் சம்மந்தமான ஒரு அப்டேட்டை கூட இது வரைக்குமே வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து விடலை. ரொம்ப சஸ்பென்ஸாகவும் வந்து இந்த கதையை வந்து வச்சுட்டு இருக்காங்க. இந்த படத்தில் தளபதி விஜய் அவர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லைன்னு சொல்லி ஜேசன் சஞ்சய் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா ஜேசன் சஞ்சய் அவர்களோட குவஸ்டின் ஆன்சர்ன்ற ஒரு டேக்லைனை வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ரீசெண்டாக வந்து அப்டேட் பண்ணியிருந்தாரு. அதில் அவர் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்பா வச்சு படம் பண்ணுறதுலேயே எனக்கு வந்து இப்போதைக்கே நேரம் இல்லை, அதுக்கான தகுதியும் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களை வச்சு தான் கண்டிப்பாக படம் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாரு. ஸோ விஜய் சேதுபதியை வந்து ரொம்பவே வந்து அவர் அட்மையர் பண்ணி தான் அவர் படங்களை வந்து நிறைய பார்த்துட்டு இருக்குதா சொல்லி இன்ஸ்டாகிராமில் தெரிவிச்சிருந்தாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே தலா அவர்களை வந்து முக்கியமாக வந்து அவர் இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு இருக்காராம். இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே தமிழ் சினிமாவில் இப்போ அவர் இயக்குனராக வந்து அறிமுகமாகிறாரு. லைக்கா ப்ரொடக்ஷன் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் அவர் லைஃப் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஃபிலிம்ஸை தான் வந்து மோஸ்ட்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் தமிழ் சினிமாவில் இப்போ தனக்குன்னு ஒரு நம்பர் ஒன் பொசிஷன் இடத்த வந்து பிடிச்சிருக்காரு. இப்போ அவரை தொடர்ந்து அவருடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்கள் வந்து டேரக்டராக வந்து அறிமுகமாகிறாரு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் வந்து படித்தவர் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டோரி வைஸாக நிறைய ஸ்ட்ராங்கான பண்ணிகிட்டு இருக்காருன்னு தான் இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவர் எந்த மாதிரி கதைக்களத்தை வந்து வந்து இப்போ உருவாக்க போகிறாருன்னு சொல்லி ஃபேன்ஸ் மத்தியில் வந்து இப்போ பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் தளபதியை வச்சு மட்டும் கண்டிப்பாக இவர் படம் பண்ண மாட்டார் என்ற ஒரு விஷயம் வந்து இப்போ வெளியாகியிருக்கு. இப்போது இந்த படத்துக்கான அப்டேட்டை வந்து கண்டிப்பாக இந்த இயர் எண்டிங்குள்ளே இல்லை அடுத்த இயர் ஸ்டார்டிங்கில் வந்து கண்டிப்பாக இந்த படத்துக்கான அப்டேட்டை வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ வரைக்குமே நடிகர்களுக்கான ஒப்பந்தத்தை வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ ஜேசன் சஞ்சய் அவர்களுடைய இயக்கத்தில் எந்த ஹீரோவை வச்சு படம் பண்ணா நல்லா இருக்குன்றதை பற்றி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து என் கூட ஷேர் பண்ணுங்க. அவருடைய அப்பாவான தளபதி விஜய் அவர்களை வச்சு எடுத்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஜேசன் சஞ்சய் அவர்களுக்கு எங்களுடைய சேனல் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அவர் இயக்க போகிற படத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.